ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்றைக்கி நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் த ரைஸ் ஆஃப் பீஸ்ட். இந்த மாதிரி ரிவ்யூக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் தி ரைஸ் ஆஃப் பீஸ்ட் 2023 தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆனால் பம்பிள் பீயோட ப்ரீக்வல் அண்ட் ஸ்டாண்டலூன் சீக்வலாக தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. கண்டினியூட்டி புரியினா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ட்ரான்ஸ்ஃபார்மர் மூவிஸ் பார்க்கலனாலும் பம்பிள் பீ பார்த்துட்டு வந்திருக்கேன் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் பல வருஷமாக ட்ரான்ஸ்ஃபர் கீங்கிற ஒரு பொருளை ஒழிச்சு வச்சிருக்காங்க. அந்த கீ மூலிமா கேலக்சி விட்டு கேலக்சி ட்ராவல் பண்ண முடியும். அதை தேடிக்கிட்டு யூனிகானுங்கிற ஒரு வில்லன் கேங் வந்து பூமிக்கு வராங்க. பூமியில் இருக்கக்கூடிய ஹீரோஸான ஆப்டிமஸ் பிரைமு, மிரேஜ், பம்பிள் பீன்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கீயை யூஸ் பண்ணி இங்கிருந்து அவங்களோட கிரகத்துக்கு தப்பிச்சு போனாங்களா, வில்லனுங்கிட்டிருந்து பூமியை காப்பாற்றினாங்களா, அந்த கீயை யார் எடுத்தது, வில்லனுங்களுக்கும் அந்த கீக்கும் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ்பேக் பேக் ஸ்டோரி என்ன, அதுக்கு நம்ம கதையோட ஹியூமன்ஸாக இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கில் போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன டீசன்ட் வாட்சான ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் போஸ்டே தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸும் கூட பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது போஸ்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி தான் சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்து பழக்கப்பட்ட டெம்ப்ளேட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் மூவி ஸ்டைலில் தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இல்லாமல் போயிடுச்சு. ஸ்க்ரீன் பை இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக வாட்சபிளாக டீசெண்டாக இருந்துச்சு. கமர்ஷியல் மசாலா டெம்ப்ளேட் தான் எங்கேயுமே திரும்ப ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா எதுவுமே புதுசாக இல்லாமல் போனது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தரும். கார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இம்ப்ரெசிவாக நீட்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அல்டிமேட்டாக பொழந்து கட்டியிருக்காங்க. பம்பிள் பீக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட் 30 மினிட்ஸ் வேறு லெவல் மாசாக இருந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். இந்த மூவி டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கேட்குற மாதிரி நீட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சினிமோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ்னு சொல்லி எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்கான ஒரு மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். அண்ட் இந்த மூவியில் நோட்டபிளாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் ஸ்கீன்ஸ் அண்ட் கார் சேசிங் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இம்ப்ரெசிவாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் அண்ட் ரோபோட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேரக்டரைசேஷனை ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி இம்ப்ரெசிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங்குமே நல்லா இருந்துச்சு. இதில் மிரேஜோட கார் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங்கில் நிறைய டைலாக்ஸ் இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன ட்ராபக்ஸ் என்ன பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி தான் சொல்லுவேன் எதுவுமே புதுசாக இல்லாத கமர்ஷியல் டெம்ப்ளேட் ஃபார்முலா தான் திரும்ப எடுத்து உருட்டி வச்சிருக்காங்க. ரொம்பவும் ப்ரெடிக்டாகவும் சிம்பிளாகவும் கிளீஷேவான ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எமோஷனலாக எந்த ஒரு கனெக்டுமே இல்லாமல் போனது ஒரு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்துச்சு. சேஞ்சஸ் லிஸ்ட்டில் வந்து பயங்கரமாக சொதப்பி வச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் டென்னோட கதையை இதுக்கும் எடுத்து கம்பேர் பண்ணால் அவ்வளோ சிமிலாரிட்டிஸ் மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட கிளைமேக்ஸை பார்க்கும்போது அவெஞ்சர்ஸ் அசம்பிளுங்கிற டைலாகே ஞாபகம் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்க்ரீன் பே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசென்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஓகேவா இம்ப்ரெசிவாக நீட்டாக இருந்தனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீக்கெண்ட் போறச்சா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி டீசென்ட் வாட்சனா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் த ரைஸ் ஆஃப் பீஸ்ட். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.8/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, இந்த வீடியோ பிடிக்க மிஸ்டேக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக. சி யூ அண்ட் லவ் யூ வெல்.